எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இந்த பதிவு மகர ராசி மகர லக்னத்து அன்பர்களுக்கு. ராசி மகரமாக இருந்த லக்னம் வேறதாக இருந்தாலும் கூட பொதுவாக பொருந்தி வரும்படியாகத்தான் இந்த பதிவை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். மார்ச் மாதம் 2023 சூரியன் உங்களுக்கு 2 இடத்திலே அமர்ந்திருப்பார். உங்களுடைய ராசிநாதன் மூல திரிகோணத்திலே அமர்ந்திருக்கிறார் என்றாலும் கூட அந்த 2 இடத்திற்கான அந்த பலன்களை தருவதிலே சூரியன் அந்த மொத்த ஆற்றலையும் எடுத்து சூரியன் தான் தரப்போகிறார். ஆகினாலே அஷ்டமாதிபதி 2 இடத்திலா, அப்படி என்றால் கஷ்டமா என்று யோசிக்காதீர்கள். நேர்மறையாக சிந்திக்க, நேர்மறையான கருத்துக்களை சொல்ல, உண்மையில் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் விஷயங்களை தரும். சூரியன் அஷ்டமாதிபதி 2 இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான திடீர் வருவாய்களை தரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். மறைந்திருக்கக்கூடிய ஞானம் வெளிப்படும். மற்றவர்களுக்கு இல்லாத ஆச்சரியப்படும்படியான, ஒருவேளை ஆராய்ச்சி படிப்பிலே இருக்கிறீர்கள், ஆராய்ச்சி படிப்பு என்றால் PhD என்று தான் அல்ல, ஏதேனும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆராய்ச்சி நுட்பத்தில் இருக்கிறீர்கள். குறிப்பாக ஜோதிடர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட புதிய ஒன்று தானாக தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம், அந்த நுட்பம் மற்றவர்களுக்கு தெரியவோ அது புரியவோ வாய்ப்பு இல்லாமல் இருக்க, இந்த மகர ராசியில் இருப்பவர்களுக்கு, அதாவது வருங்காலத்தை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு இயற்கையிலேயே அந்த குணாதிசயம் இருக்கும். அப்படிப்பட்ட அவர்களுக்கு, மகர ராசி அன்பர்களுக்கு, மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த நேரத்திலே புதுவிதமான யோசனைகள் யுக்திகள் எல்லாம் சிறப்பை தந்துவிடும். 2 இடத்திலே சூரியனும் புதனும் சேர்ந்து இணைந்து அந்த பயணம், புது புது யுக்திகளையும், நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் மட்டுமல்ல புதிதாக ஏதேனும் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அதில் ஒரு நிபுணத்துவத்தை நீங்கள் கண்டுவிடக்கூடிய அற்புத அமைப்பையும் இணைவையும் தரும். சூரியன் இங்கு இருப்பதன் காரணமாக உங்களுக்கு அரசு துறை அல்லது தனியார் துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறது அல்லவா, அங்கு கூட ஏதேனும் அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து டெக்னிக்கலாகவோ அல்லது அறிவியல் சார்ந்த ஒரு விஷயத்தையோ சொல்லும்போது மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு. ஆகையினாலே கல்வியிலே இருப்பவர்கள், நுட்பமான விஷயத்தில் இருப்பவர்கள், இல்லையென்றால் ஒரு சாதாரண டிவி மெக்கானிக் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள், ஆனால் அதிலே ஒரு நுட்பம் உலகத்திற்கு தெரியாமல் இருக்கும், அதை நீங்கள் புகுத்திவிடக்கூடிய இது அற்புதமான காலமாக இருக்கும். ஏதேனும் முதலீடு செய்ய வேண்டும், ஏதேனும் வாங்க வேண்டும் என்றால் மார்ச் மாதம் ஒரு 15 தேதிக்குள் அந்த வேலைகளை செய்து கொள்வது, பணம் இருக்கிறது ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்றாலும் அல்லது ஒரு வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்றாலும் கூட அது ஒரு மார்ச் 15 செய்வது சிறப்பாக இருக்கும். எல்லா அற்புதங்களையும் செய்யக்கூடிய நாட்களாக அது இருக்கிறது மார்ச் 15. அதன் பின்னர் என்னவென்றால் சற்று பொறுமை காத்து நீங்கள் செய்வது சிறப்பாக இருக்கும். இந்த மார்ச் துவக்கத்திலேயே 3 இடத்திலே தேவகுரு, அவர் ஆட்சி வீட்டிலும், அசுரகுரு என்று போற்றப்படக்கூடிய உங்களுக்கு யோகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் உச்ச பலன்களை தரக்கூடிய அமைப்பிலே இருக்கிறார். ஆகினாலே மார்ச் 1-2 வாரங்களிலே அற்புதங்களையெல்லாம் செய்யவல்ல இந்த நிலை, 2 ஒன்றாக இருக்கும்போது இருவரும் எதிரி என்று போற்றப்பட்டாலும் கூட, ஆனால் இருவரும் குரு, அந்த தன்மையிலிருந்து அவர்கள் வெளியே வரமாட்டார்கள், நல்லது செய்வதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு. 3 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது முழு சூரியனுடைய அந்த தாக்கத்தில் இருப்பார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பூரண நல்லொருளையும், எது சுகப்பட வேண்டுமோ அதையெல்லாம் தருவதற்கும், அந்த மார்ச் 1-2 வாரத்திலே நீங்கள் நினைத்தபடி ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்தீர்கள் என்றால் அதில் வெற்றிகளை குவிப்பதற்கு அற்புதங்களை எல்லாம் தருவார். நீங்கள் எந்த நல்ல காலத்திற்காக எது துவங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அது துவங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் மேலும் ஒரு உந்து சக்தி, அதாவது நகராமல் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு வண்டியோ ஒரு வண்டியோ ஒரு ஏதேனும் ஒரு ஆற்றல், எக்ஸ்ட்ரா 2 சேர்ந்து தள்ளும்போது எளிதாக அது ஒரு மேடை ஏறிவிடும், அதுபோன்று துன்ப மேடை துயர மேடை எல்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே, பாதசனி காலத்திலே, இப்போ பாதசனியாக மாறி கிட்டத்தட்ட ஒரு 1.5 காலம் கடந்த உள்ள நிலையிலே இந்த கிரக நிலைகள் அற்புதத்தை தருகின்றன. கணவன் மனைவி அல்லது பார்ட்னர்கள் வழியிலே உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட வேண்டும், அதாவது
வாயை கொடுத்து வம்பை வாங்கி கொண்டு வரக்கூடாது. ஏனென்றால் சில நாட்கள் நன்றாகும், சில நாட்கள் பேச்சினால் ஏதேனும் சிக்கலும் வரும். ஆகையினாலே பொதுவாகவே மாதம் முழுவதுமே அந்த வாழ்க்கை துணையோடு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மகர ராசி என்பர்கள் வாழ்க்கை துணையோடு சற்று பொறுமை காத்து அவர்கள் சொல்வதை கேட்டு ஏதேனும் பிரச்சனை வராமல் காத்து கொள்வது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்திலே மார்ச்சில் அடுத்த 2 வாரங்கள் முடிந்து 3-4ஆம் வாரத்திலே சுக்கிரன் ஒன்று இணையக்கூடியது ராகுவோடு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆசைகள் வருவதோடு பேராசைகள் வரும், இச்சைகள் வருவதோடு அதிகமாக அதன் மீது நாட்டம் ஏற்பட்டுவிடும். அன்பு என்பது காதலாக மாறுவதை விட்டு அது சற்று கூடுதலாக காமமாக மாறக்கூடிய, காமம் என்றால் என்ன, எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்ற நோக்கம், அதிலே தவறு கூட வந்துவிடலாம். முடிந்தால் நமக்கு கிடைக்கட்டும், முயற்சி செய்வோம் என்பது அன்பு காதல் இதற்குள் அடங்கும். ஆகையினாலே அந்த உச்சகட்ட அந்த நிலைகளை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. காரணம், பேராசை பெருநஷ்டம் என்பதை தாரக மந்திரமாக கையிலே கூட எழுதி வைத்து பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் ஆசைப்பட்டால் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக தருகிறது. அதேபோல் 6ஆம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் செல்லும் போது இப்போது முதலீடுகளில்தான் உங்களுக்கு சற்று தொய்வு ஏற்படும் என்ற அந்த சொன்னேனே தவிர, எதிரிகளை வெல்வதற்கு, கடனை வாங்கி மிகப்பெரிய தொழில் வல்லுநராக ஆவதற்கு, நோய்களை எல்லாம் வென்று காட்டி உலக சாதனை பெறுவதற்கு மிக அற்புதமான காலமாக இந்த மார்ச் மாதத்திலே 3-4ஆம் வாரங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அந்த புஷ், அந்த உந்து சக்தியை தருகிறது. ஆகையினாலே இப்போது உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வேண்டும் என்றால், எதிர்பார்த்திருந்த நல்ல காலம், வீரம் என்பது மிக மிக முக்கியம். கல்வியா செல்வமா வீரமா என்று பார்க்கும்போது மூன்றுமே தேவையாக இருக்கும். கல்வியை மட்டும் வைத்து கொண்டு எந்த விதமான விஷயத்தையும் செய்துவிடலாமா? கல்வியை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலம் வேண்டும், ஒரு களம் வேண்டும். அதற்கு எதுவானாலும் சரி அதில் இறங்கி பார்ப்போம் என்ற தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தை கொடுப்பதற்கு தெம்பாக ஊட்டச்சத்தாக பணம் வேண்டும். ஆகையினாலே அந்த கல்வியை பெறுவதற்கே இப்போது பெரும் பணம் தேவையாக இருக்கிறது. பணம் ஈட்ட வேண்டுமென்றால் உழைப்பு, செவ்வாயினுடைய அந்த எனர்ஜி தேவை. அப்படிப்பட்ட செவ்வாய் 5ஆம் இடத்திலே இருந்து 6ஆம் இடத்திற்கே சென்று விடுகிறார். ஆகையினாலே இப்போது உங்களுடைய குழந்தைகளின் வழியாக உங்களுக்கு மெதுமெதுவாக லாபங்கள் அதிகமாகும். அவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்பார்கள். அவர்களுடைய கோபம் இப்போது உங்களுக்கு அது ஒரு ஆற்றலாகவே இருக்கும். அவர்களுடைய எண்ணங்கள் இப்போது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடியதாக மாறி வரும். வரக்கூடிய காலங்கள் மிக அற்புதமாக இருக்கும். மார்ச் 3-4ஆம் வாரத்திலே அந்த மார்ச் 13க்கு பிறகு செவ்வாய் செல்லக்கூடிய அந்த 6ஆம் இடம் என்பது அற்புத அபார சக்திகளையெல்லாம் தரக்கூடிய அமைப்பு, குறிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு. சில கணக்குகளின் அடிப்படையிலே புதனினுடைய வீட்டில் செவ்வாய் என்பது அவர்களுக்குள் சிக்கல் இருக்கும் என்று. நிச்சயம் அந்த சிக்கல் மகரத்திற்கு இல்லை, மகரத்திற்கு புதனுடைய வீட்டிலே செவ்வாய் இருப்பது அப்படிப்பட்ட விஷயம் என்ன, வெற்றிகளை தரக்கூடியது. ஆகினாலே இந்த நேரத்தில் விடுபட்டிருந்த, தடைபட்டிருந்த, ஏதேனும் கடன் வாங்கி ஒன்றை செய்யலாம் இருந்தீர்கள் என்றால் அதை செய்யுங்கள். கடன் எப்போதுதான் முடியும் என்று சிலர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். மிக விரைவிலேயே இப்போது ராகுவினுடைய சாரத்திலே சதய நட்சத்திரத்திலே சனி பகவான் மாறிவிடுவார். இப்போது அவர் இருக்கக்கூடியது அவிட்ட நட்சத்திரத்திலே. ஆகையினால் அந்த ராகு சாரத்திலே செல்லும்போது நீங்கள் கடனை முடித்து விடலாம் என்று நினைத்தால் முடித்து விடலாம். ஆனால் மகர ராசி என்பர்களே கடனை முழுவதுமாக முடித்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கும் போது நிச்சயமாக அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு ஒரு தடை ஏற்படும். ஆகினாலே ஏதேனும் கடன் என்பது உங்கள் வாழ்நாளிலே சற்று இருந்து கொண்டு தான் இருக்கும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கடனே இல்லாமல் வாழ்க்கை வாழலாம் என்றால் சின்ன கடன், சாதாரண வட்டி கடனிலிருந்து பெரிய கடன், தொல்லை தரக்கூடிய கடனிலே சென்று சிக்கிக்கொள்வீர்கள். கடனை அடைப்பதிலே பதட்டம் காட்டாதீர்கள். ஆழ யோசித்து குடும்பத்தாரோடு கலந்து ஆலோசித்து, நிபுணர்களோடு கலந்து ஆலோசித்து கடன் வாங்க வேண்டும். கடனை முடிக்க அத்தோடு 2 மடங்கு அதை யோசித்து அதை அடைக்க வேண்டும். இன்றைய சாதனம் என்பது சமூக ஊடகங்கள். அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மகர ராசி அன்பர்கள் என்னுடைய இந்த கணிப்பை, இந்த கருத்தை கேட்டுக்கொண்டிருப்பது கூட சமூக ஊடகங்களின் மூலமாகத்தான்.
ஆகையினாலே மகர ராசி அன்பர்களுக்கு சோசியல் மீடியா கை கொடுக்கக்கூடிய அமைப்பாய் இருக்கும் மார்ச் 2023. ஆனால் அங்கு இரண்டு கருத்துக்கள் உங்களுக்கு வரும். ஏனென்றால் அங்கு தேவகுருவும் ஆட்சி, அசுரகுரு உச்சம். ஆட்சியை விட உச்சபலம் என்பது அற்புதமாக இருக்கும். உங்களுடைய யோகக்காரகன் உச்சநிலையை அடையும் போது அதன் மூலமாக தன வருவாய் மட்டுமல்ல பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைத்த இலக்கை எளிதாக அடைவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆகையினாலே எப்போதுமே காற்றுள்ள போதுதான் தூற்றி கொள்ள வேண்டும். இப்படி சுக்கரன் உச்சத்திலே இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய சுகங்கள், உங்களுடைய நலன்களுக்காக, உங்களுடைய நலன்களை எப்படி பெற வேண்டும் என்ற யுக்தியை கையாளும் போது மிகப்பெரிய வெற்றி பெற்று விடுவீர்கள். இரண்டு குருக்களிடம் ஆலோசனை கேட்கும் போது ஒருவரோடு ஒருவர் முரண்பட்ட குருவாக இருக்கும்போது அந்த ஆலோசனையில் ஏதேனும் ஒன்று மிகப்பெரிய சக்தியை உங்களுக்கு தந்துவிடும். அது எது என்று கைப்பற்றுவதிலே தான் உங்களுடைய அந்த இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவு என்று இருக்கிறது. இறைவன் அனைவரையும் படைத்திருந்தாலும் அனைவருக்கும் ஒரே சராசரியாக யோசனை செய்யக்கூடிய புத்தியை தந்திருக்கிறார். அந்த புத்தியை புதன் மூலமாக இயக்குவார் சற்று. ஆனால் அதை நாம் வென்று காட்டுவது என்பது நமக்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ட்ரோல் மூலமாக செய்ய வேண்டும். ஆகினாலே எது நல்லது, தேவகுருவா அசுரகுருவா என்று பார்க்க வேண்டும். அதில் எது சிறந்தது உங்களுக்கு, உங்களுடைய சுய ஜாதகத்தில் எது அமைகிறது என்பதை பார்த்து நீங்கள் செய்யும் போது உங்களுடைய வெற்றிகளுக்கு வேர் வைத்து விடுவீர்கள். இந்த அரச மரம் வேர் வைத்து விட்டால் அது எளிதிலே அகற்றிவிட முடியாது. அப்படி ஒரு வேர் வைப்பதற்கான மாதம் மார்ச் 2023. கல்வியில் அற்புத பலன், உழைப்பிற்கேற்ற உங்களுக்கான தாக்கங்கள் இருக்கும். காதலிலே சற்று எச்சரிக்கையோடு இருங்கள். இருந்தாலும் காதல் கைகூட அருமையான வாய்ப்பு. அதுவும் மார்ச் 3-4 வாரத்திலே இஷ்டப்படி காதலிக்க கஷ்டமில்லாமல் ராகுவோடு இணைகிறது. ராகு சம்பிரதாயத்திற்கு அல்லது சமுதாயத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை தந்துவிடும். ஆகினால் கெட்ட பேர் இல்லாமல் காதலிப்பது என்பது மிக முக்கியம். அரசு சார்ந்த வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பலர் கேட்கிறீர்கள். அதற்கான வாய்ப்பு அமைகிறது. மார்ச் 3-4 வாரத்திலே அந்த முயற்சிகளில் ஈடுபடும் போது அந்த முயற்சி நிச்சயம் வெற்றி தரும். உங்களுக்கு மறைந்திருந்த பொருட்களிலிருந்து ஞானம் அதிகரிக்கக்கூடிய நாள். ஆகையினாலே மார்ச் அற்புதமாய் இருக்கிறது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்போடு இது வேண்டுகோளாக வைக்கின்றேன். நன்றி.